கார்த்திக் தீபா சீரியல் April 7. நாளைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு பக்கம் தீபா வந்து அபிராமி சொன்ன விஷயங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அபிராமி என்ன சொன்னாங்கன்னா, நீ பாட்டுக்கும் ஒரு நாள் தாலியை கழுத்தில் கட்டிட்டு வந்துட்டு இதை கட்டினதே கார்த்தி தானே சொல்லுவோ போலையே அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தீபா யோசனை பண்ணி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தியை வந்துட்டு நம்ம மீனாட்சி சாப்பிட கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, எனக்கு சாப்பாடு வேணாண்ணே அப்படின்னு. அதுக்கப்புறமா மீனாட்சி போய் பால் எடுத்துகிட்டு வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆனால் கார்த்தி வந்து அதையும் குடிக்கல. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி நடந்தது நடந்து போச்சு, அதையே ஏன் தம்பி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, இது மாதிரி தீபாவை ஏற்கனவே கொலை பண்ணுறதுக்கு நட்சத்திரோட ஃப்ரெண்டு கதிர் ஒருத்தன் வந்து பெங்களூருக்கே வந்துட்டான். ஆனால் அவனுக்கும் துரைக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை, கண்டிப்பாக வேறு ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அப்புறம் இதை பற்றியெல்லாம் யோசனை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நீ தீபாவை யாரோ கொலை பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க, தீபாவை கெட்ட பேர் ஆக்குறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க, அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு. அந்த நகையெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மீனாட்சி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மீனாட்சி அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறமா கார்த்திக் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்பி, நான் நிறைய நகையெல்லாம் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், இந்த நகையை ரீசெண்டாக யார் பண்ணதுன்னு நீங்கள் கொஞ்சம் எனக்கு டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரிங்க தம்பி காலையில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்து சாப்பிடாமல் இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம தீபாவோட அண்ணி மைதிலி கேட்குறாங்க, என்னடி நானும் பார்க்குறேன் சாப்பிடவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சாப்பிட்றண்ணி அப்படின்னு. அதுக்கப்புறமா சாப்பாடை வச்சுட்டு ஜன்னலை திறந்து நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தூங்காமல் ஜன்னலை திறந்து அவரும் நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் காலை கார்த்தி வந்து நம்ம மீனாட்சிக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அம்மா நேத்திலேருந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு. அது கேட்டதோடு நம்ம கார்த்திக் நேராக அபிராமி கிட்டே போகிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்திக், தீபா கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நீ ஒழுங்காக சாப்பிடுவியா, சரி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி, தீபா வீடு தெரியும்ல, தீபா வளைச்சிக்கிட்டு கோவிலுக்கு வந்துரு, நானும் கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம தீபா வந்து தாலி வெளியில் தெரிகிற மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து மைதலி ரூமுக்குள்ளே வந்துட்டு ரூமை கூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏ, ஒரு பொண்ணாக பிறந்த பொண்ணு காலையிலே கிளம்பி கூட்டுற பெருக்கிற வேலையை பண்ணாமல் நீ பாட்டுக்கு தூங்கிட்டுருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா கண்ணு முழிச்சு எந்திரிச்சு உட்காடுறாங்க. பார்த்தா தாலி வெளியில் கிடக்கிறத பார்த்துட்டு சமயாதிர்ச்சி ஆகி தாலி எடுத்து உள்ளார போட்டுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மைதலி கேட்குறாங்க, ஏய் உன் கழுத்தில் ஏதோ பார்த்தனே அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சரி நீங்கள் இப்படியே புலம்பிக்கிட்டு இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா பாத்ரூம்குள்ளே ஓடி போகிறாங்க. அப்போ மைதலி யோசிக்கிறாங்க, இப்போ கழுத்தில் ஏதோ ஒன்று கடந்துச்சே அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து மீனாட்சி வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம தீபா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, உங்ககிட்ட அபிராமி பேசணுமா அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, பரவாயில்ல இந்த பிரச்சனையை அதையோ அதோடையே முடிச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனால் மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு அத்தை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு. உடனே நம்ம மீனாட்சியும் சொல்கிறது கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வந்த பிறகு நம்ம அபிராமி மீனாட்சி கிட்டே சொல்கிறாங்க, நான் இவக்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு. உடனே மீனாட்சி ஓரமாக போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் வந்து அபிராமி சொல்கிறாங்க, என் பையனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் செய்வேன், ஆனால் உன்னை நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு ஏன் மேலே கோபத்தில் இருக்கான், அதனால் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்டே அபிராமி மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அபிராமி தீபாவை பார்த்து, இங்கே பாரு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட நாளைக்கு என்ன எபிசோடு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க. இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.